நம சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய தெய்வீக தேடல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பகவான் சனி பகவான் யாரு அப்படின்னா இவர் வந்து நம்மளோட ஆயுள் காரகன் நம்மளை ஆயுள் தீர்மானிக்கிறவரில் மிகப்பெரிய பங்கு இந்த சனி பகவானுக்கு தான் இருக்குது அதே சமயம் நம்ம தொழில்காரகனும் அவர் தான் இவரை மாதிரி ஒரு நீதிமான் பார்த்தோம்னா இந்த உலகத்துலேயே கிடையாது ஏன் இந்த உலகம் மட்டும் என்ன ஏழு உலகத்துலேயுமே இவரை மாதிரி ஒரு நீதிமான் கிடையாது இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று பயிற்சி ஆகி முடித்தார் அதாவது தடுசுலேருந்து மகரத்தை நோக்கி வந்தார் தற்பொழுது இவர் வந்து வக்ரகதி அடைய போகிறார் வக்ரகதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பின்னோக்கி நகருதல் பின் அதாவது தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பின்னோக்கி வரக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்க போகிறாரு எப்படி வர்றாரு அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தில் இருந்து உத்ராட நட்சத்திரம் வரப்போகிறாரு இது எத்தனை நாட்கள் நடைபெறுது அப்படின்னா நூற்றி நாற்பது நாட்கள் சரி என்னென்ன தேதியிலருந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் திருவோண நட்சத்திரத்திலிருந்து உத்ராட நட்சத்திரத்துக்கு வக்ரகதியா பின்னோக்கி சனி பகவான் வரப்போற அன்பிற்கிணைய கடகராசி நேயர்களே உங்கள் ராசியோட அதிபதி சந்திர பகவான் கடகராசியில புனர்பூச நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் இருக்கும் கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரியவர்கள் இடத்துல ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க அதே மாதிரி கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் நல்ல அழகான வசீகரமான தோற்றத்தோடு இருப்பாங்க நல்ல ஞாபக சக்தி மிகச்சிறந்த அறிவாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க கடகராசி கடகராசிக்காரர்கள் எதில் கை வச்சாலும் அது தன்னோட கட்டுக்கள் கொண்டு வந்துடுவாங்க இவர்கள்ட்ட பர்சனாலிட்டி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஜாஸ்தி ஆளுமைத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட அடுத்தவங்களாக தன் பால் வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எடுத்த வேலையை முடிக்காமல் ஓய மாட்டாங்க சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களால தான் வந்து இவங்களோட சகோதர சகோதரிக்கு லாபமே தவிர அவங்களால இவங்களுக்கு லாபம் கிடையவே கிடையாது எப்பையும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லா விஷயத்தையும் எளிதில் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்சர்வேஷன் ஸ்கில் இவங்கக்கிட்ட இருக்கும் இறக்க குணம் அதே மாதிரி அதிகமாக இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு வருந்தவராகவும் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகம் ஆனால் வெள்ள மனசு கள்ள கபடம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிட்டே இருக்காது ரொம்ப நல்ல மனுஷங்க அதே மாதிரி தன் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை உண்டு குடும்பத்திற்காக எதையும் விட்டு கொடுப்பாங்க சுகமூகமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எப் இவங்க கையில் எப்பயுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று இவங்க பணமாக இருக்கலாம் இல்லை அடுத்தவங்க பணமாக இருக்கலாம் அதே மாதிரி இவங்க இங்கே இருக்கிறத விட வெளியூர் வெளிநாடுகளில் போய் இருந்தால் அவங்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிற விஷயம் சூப்பராக கிடைக்கும் நல்ல தொழில் கிடைக்கும் அருமையாக வாழ்வாங்க அதே மாதிரி பொது காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் இவர்கள் இதற்காக செலவு செய்யறதுக்கு வந்து தயங்கவே மாட்டாங்க பண விஷயத்தில் இவங்க கொஞ்சம் நல்லபடியாக தெளிவோடு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது கடகராசி நேயர்களே ராசிக்கு ஏழில் கண்டக சனியாக இருந்த சனி பகவான் தற்பொழுது ஆறாம் இடத்தை நோக்கி மெதுவாக நகர்கிறார் ருணர் ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே உடல்நிலை கடன் எதிரி இவற்றில் கவனம் தேவை உடலில் ஏதாவது பிரச்சனைனா உடனே போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேசும்போது வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனம் இல்லைனா பேச்சு பிரச்சனைகளில் மாட்டிக்குவீங்க அதே மாதிரி பண விஷயங்கள் கடன் கொடுக்கும் வாங்கும் வாங்கும்போது கவனம் தேவை இந்த பணத்தை வாங்கினா நம்மளால் கட்டிட முடியுமா அப்படின்னு கவனத்தோடு வாங்கணும் அதே மாதிரி பணத்தை கவனமோடு கையாள கையாளணும் கிடைக்கிற பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை கணவன்கிட்டையோ கொடுத்துருங்க அப்படி கொடுக்கும்போது அந்த பணத்தை ஓரளவுக்கு உங்களால் சேமிக்க முடியும் அதே மாதிரி நகைக்கு கடன் கொடுப்பவர் வட்டிக்கு பணம் கொடுப்பவர் பணம் புழுங்கும் இடத்துலலாம் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிற கடகராசினர் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பண விஷயத்தில் கையாளும் போது மிக மிக கவனம் அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக அதிகம் அதிகம் உழைக்க வேண்டி வரும் எனவே முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் நீங்கள் வந்து வாக்கு கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நல்லா போகுமா போகாதா அப்படின்னு பயப்பட தேவையில்லை பிஸ்னஸ் நல்லா போகும் அதே மாதிரி புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் தொழில் தொடங்கலாம் ஆனால் மிகப்பெரிய முதலீடு போட்டெல்லாம் தொடங்கக்கூடாதுங்க ஒரு சிறிய அளவில் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டுமே முதலீடாக போட்டு பண்ணலாம் அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் இந்த மாதிரியான சுப விரியங்கள் எல்லாமே தாராளமாக பண்ணலாம் படிக்கும் மாணவர்கள் எடுத்துக்கிட்டால் நல்லா படிப்பாங்க நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதற்கான முயற்சியில் இறங்கலாம் அதே மாதிரி கடல் கடந்த பயணம் வந்து ஆதாயத்தை தரும் எப்பொழுதுமே கடகராசிக்காரங்க கடகம் அப்படிங்கிறது நீர் ராசினால் எப்பயுமே வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தையே தரும் அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஜாப் இன்ட்ரிவியூ வந்தாலும் மிஸ் பண்ண வேண்டாம் அதே மாதிரி கோவத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணால் கட்டாயம் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கணும் இடத்துல இந்த சமயத்தில் மிக கவனமாக நடந்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் போடுற ஒவ்வொரு கையெழுத்தையும் கவனத்தோடு போடணும் சினிமா துறை சினிமா துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம் புதிதாக வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் அதெல்லாம் வந்து தூக்கி ஏறிங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முன்னேற்றத்துக்கே முட்டுக்கட்டையாக இருக்கும் அதனால் நெகட்டிவ் தாட்ஸை எடுத்துகிட்டு பாசிட்டிவ வந்து உங்களுக்குள்ள கொண்டு வாங்க தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி எதிரிகள் தொல்லை வந்து இந்த சமயத்தில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மறைமுக போட்டி பொறாமை குறையும் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிடம் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நல்ல புரிதல் உங்களுக்குள்ள ஏற்படும் குழந்தை பாக்கியம் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு எப்பயுமே திருப்பதி ஏழுமலையான் மிகப்பெரிய அருளை வந்து வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் எனவே திருப்பதி ஏழுமலையான இந்த லாக்டவுன் காலத்தில் போய் பார்க்க முடியலினா கூட இருந்தே திருப்பதி ஏழுமலையான கும்பிடலாம் அதே மாதிரி காகத்திற்கு உணவு அதே மாதிரி கடற்கரை பகுதிக்கு அடிக்கடி போய் அந்த இயற்கை காற்று வாங்கிட்டு வர்றது உங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி தினமும் நிலா வெளிச்சத்தில் ஒரு அரை மணி நேரமாவது இருக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் மனசு வந்து பார்த்திங்கன்னா நிலா வெளிச்சத்தில் புத்துணர்வாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் அதனால் நிலா வெளிச்சத்தை வாங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு இருக்கும் எனவே கடகராசி அன்பர்களே இந்த வக்ரப்பயிற்சி காலத்தை மிகவும் கவனமுடன் கையாண்டு வெற்றி பெற தெய்வீக தேடல் சேனல் சார்பாக அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க